வணக்கம் அன்புடைஞ்சங்களே, நான் விஜயகுமார். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது டிடிஹெச் இன்ஸ்டலேஷன். நாம் டிவி பார்க்குறோம் இல்லையா, இந்த டிவி வந்து கேபிள் டிவி பார்ப்போம், அப்புறம் டிஷ் டிவி, டாடா ஸ்கை இப்படின்னு பல்வேறு டிடிஹெச் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரொவைடர்ல நாம் செட்டாப் பாக்ஸ் வாங்கி, செட்டாப் பாக்ஸ் அந்த டிஸ்ஸு இது ரெண்டையும் வாங்கி இன்ஸ்டலேஷன் பண்ணி அதன் மூலம் நாம் போய் டிவி பார்க்குறது. டிடிஹெச் அப்படின்னா டைரக்ட் டு ஹோம். இந்த டிடிஹெச்சை பொறுத்தவரை என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, டிடிஹெச் அந்த ஒரு கிட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. டிடிஹெச்சில் ஒரு டிஸ் இருக்கும், ஒரு எல்என்பி அதாவது லோ நாய்ஸ் பிளாக் கன்வெர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்என்பி இருக்கும். இந்த இன்ஸ்டலேஷனை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இன்ஸ்டலேஷன் போயிட்டே இருக்குது. டிடிஹெச்சை பொறுத்தவரை ஒரு சென்டர் இருப்பாங்க, ரிசீவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. சென்டரை பொறுத்தவரை நினைக்கிறாக்க சென்னெட்ருக்கு, ஜி டபிள், ஜி நெட்ருக்கு, இப்படி பார்த்தீங்கனாக்க ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்காரங்க எல்லாருமே அப்லிங்க் என்ன அழைக்கப்படக்கூடிய சேட்டலைட்டுக்கு அப்ளிங்க் அனுப்புவாங்க. அந்த சேட்டலைட் வந்து நாம் நம்ம வீட்டுக்கு பெற்று சிக்னல்ஸை பெற்று அதன் மூலம் அவங்க அனுப்பக்கூடிய உலகப்புகளை பார்க்கக்கூடியது தான் டிடிஹெச். இது வந்து ஏர்டெல் டிடிஹெச்சோட இது, இது ஏர்டெலோட விளம்பரமும் கிடையாது. இந்த இன்ஸ்டலேஷனில் நாம் கவனிக்க போகிறோம், அதாவது டிடிஹெச்சை எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எவ்வாறு சிக்னல் எடுக்க போகிறாங்க, அதை நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ரைட், ஓகே. பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்க கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய டிஸ்ஸு, 12 ஃபீட் டிஸ்ஸு, 8 ஃபீட்டு, 16 ஃபீட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்க டிஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதிலேருந்து சிக்னல்ஸ் எடுத்து அந்த பல்வேறு சேனல்ஸோட சிக்னல்ஸை மிக்ஸ் பண்ணி கேபிள் வழியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் சேனல்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சேனல்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது கேபிள் ஆப்ரேட்டர் மட்டுமே என்னென்ன சேனல் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. டிடிஹெச் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க கேபிள் ஆப்ரேட்டர் இல்லாமல் நாம் நார்மலாக கேபிள் ஆப்ரேட்டர் பணம் கட்டி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக வீட்டுக்கே நேரடியாக சேனலோட சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்க வேண்டிதான் டிடிஹெச் அப்படிங்கிறது உருவானுச்சு. பழைய சேட்டலைட்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னாக்க அந்த சேட்டலைட் வந்து ஹையர் லெவல் ஆண்டனா யூஸ் பண்ணி தான் நாம் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. நிறைய செலவு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கனாக்க எல்லார் வீட்லேயும் பெரிய பெரிய கூடையெல்லாம் வைக்க முடியாது இல்லையா. அதனால் கேபிள் காரவங்க அதை வந்து ரிசீவ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்க சின்ன அமைப்பில் டிடிஹெச் சின்னூர் கொடை, அந்த கொடை மூலம் ஜஸ்ட் 2 ஃபீட்டு தான். அந்த 2 ஃபீட் கொடை மூலமாக நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து பெற்று நம்ம வீட்டில் நேரடியாகவே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. டிஸ்ஸை பொறுத்தவரை சொல்லணுன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய பழைய கேபிள் டி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கேபிள் பார்த்தீங்கன்னாக்க சி பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சி பேண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னாக்க ஹையர் ஆண்டர் பெரிய லெவல் ஆண்டராக இருந்தால் மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடிச்சு. பட் இப்போ வந்து கியூ பேண்ட் மூலமாக நாம் வந்து சிக்னல்ஸை பெற்று நம்ம வீட்டில் நேரடியாக ஒளிபரப்புகளை கவனிக்கிறோம், பார்க்குறோம். இப்போது நம்ம டிஸ் இன்ஸ்டலேஷனை முழுமையாக பார்க்கலாம்.